வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் மக்களே அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே விக்னேஷ் வந்திருக்கிறேன் உங்க கூட பேசுறதுக்காக. ஸோ இது எங்க ஏரியா, அதாவது எங்க ஏரிய நிகழ்ச்சியில் எங்க ஏரியாக்குள்ள நீங்க வரலாம், வந்தும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்க எங்க கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசு பிடிச்ச பாட்டை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ இந்த 2 hours பயங்கரமா ஜாலியாக சந்தோஷமா கேட்க போறீங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டு அது பார்த்தீங்கன்னா உங்க மனசு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் சூப்பராக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே பை டே நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்களை கொண்டாடிட்டு தான் இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கே உணவு நிகழ்ச்சி மறக்காத கேளுங்க. 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸோட சென்ட்ரல் டைம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் சூப்பரான சூப்பர் கிட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுக்குறதாக ரெடியாக ஸ்டடி வந்திருக்கிறேன். ஸோ இந்த 2 hours உங்கள் மனசு பிடிச்ச பாட்டில் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி ஓகே, இந்த மனசு பிடிச்ச பாட்டில் கேட்டுச்சிங்கன்னா எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கேட்குவாங்க யூஎஸ் தமிழோட வெப்சைட் யூஸ் பண்ணுங்க, அதை ரெக்வஸ்ட் கொடுங்க, சாங்கிரிக்கு யூஸ் பண்ணி என்ன பாட்டு கேட்க போகிறீங்க, யாருக்கு டெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுச்சிக்கலாம். சரிங்களா, இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். பேக் டு பேக்கில் 3 பாட்டு வருது, கேட்கலாமா? வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபோன். இந்த எங்கேயே கேட்டிருக்கீங்க, கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னி. சூப்பரான 3 பாட்டு பேக் டு பேக்கில் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் மனசு பிடிச்ச பாடல கேட்டதான் உங்கள் மனசு பிடிச்ச சூப்பரான வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லிருக்கீங்க. அவளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய பேர் மெயில் பண்ணி பயங்கரமான பாட்டெலாம் கேட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கான பாட்டில் சூப்பராக கொடுக்குறதுக்காக ரெடியாக வந்துருக்கிறேன் உங்கள் விக்னேஸே. ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யார் இங்கேருந்து வந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது அப்படின்னு கையல் வந்திருக்காங்க. கையல் யூஎஸ் நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க. ஹாய், எப்படிங்க விக்னேஷ், நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கையல் நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கயல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கையல் படம் தான் ஞாபகம் வருது. கையல் படத்தில் வரக்கூடிய கையல் தான் ஞாபகம் வராங்க. நீங்கள் அந்த கையலாம் இல்லை வேறு கையெல்லாம் எனக்கு தெரியல. சரி ஓகே, கையல் எப்படினாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு கட்டலாம். ஸோ இங்கே கையல் என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டுக்கிறாங்க, கையல் படத்துலேருந்தே பாட்டு கேட்டுக்காங்க. அப்பா பாருங்கள் என்ன ஒரு காம்பினேஷன். கையல் சூப்பரான ஒரு பேர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களே வச்ச பேரா இல்லை நீங்களே கிரியேட் பண்ண பேரான்னு தெரியல. சரி ஓகே, பரவாயில்ல, எப்படி இருந்தால் உங்களுக்கான பாட்டு கொடுத்தலாம். கண்டிப்பாக கையல் நீங்கள் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்க. கையல் படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த பாசிட்டிவ் பாட்டு ஸ்பெஷலாக யாரும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனனி அண்ட் பிரியா. இவங்களுக்கு 2 பேருக்காக இந்த பாட்டு ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்காக சூப்பரான சூப்பர் கீட் சாங் கையில் பட்டிலிருந்து வந்து கேட்கலாமா? இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். கெட்டு வந்துருக்கீங்க, இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஸ். 3 பாட்டு சூப்பரான அட்டகாசமாக என்ஜாய் பண்ணி வந்துருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்ததான் யார் இங்கேருந்து பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நித்யா வந்துருக்காங்க. நித்யா எங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆஸ்ட்ரேலியிலேருந்து வந்திருக்காங்க. ஹாய் விக்னேஷ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நாங்களும் சூப்பராக இருக்கும். நித்யா நீங்கள் எப்படி இருங்க அப்படிங்கிறத கேட்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நித்யா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நித்யா என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, பாண்டி நாடு படத்தில் வந்துட்டு எனக்காக ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க அப்படிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பாண்டி நாடு படம் சூப்பரான ஒரு படம். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்க, நம்ம விஷால் நடிச்சிருக்காரு. ஸோ விஷால் நடிச்ச படத்துலேருந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டு கொடுத்தலாம். ஸோ இது நித்யா ஒரு பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பர்த்டே கொண்டாடுறாரு. ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நாளைக்கு பர்த்டே கொண்டாடுற ரஞ்சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் தமிழ் சந்தர்ப்பாகவும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். கண்டிப்பாக மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன் சொல்லி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் தமிழோட ஷூஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி கண்டிப்பாக நித்யா நீங்கள் கேட்ட பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்காக சூப்பரான பாண்டிய நாடு படத்தில் பாடு வருது, கிடைச்சு பண்ணுங்கள். இது யூஎஸ் தமிழோம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா உங்கள் மனசு பிடிச்ச பாடல கேட்டுச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், யூஎஸ் தமிழோட வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். அதை ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் சாங் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுச்சிக்கலாம். வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃபிரெண்ட். எங்கே கேட்டிருக்கீங்க கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஸ். பேக் டு பேக்கில் 3 பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறீங்க. நம்ம யூஎஸ் தமிழ் ஃபிரெண்டில் உங்கள் மனசு பிடிச்ச பாடல கேட்டுச்சுங்கிறது நிறைய வழிகள் இருக்குது. 2-3 வழிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 வழிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் தமிழ் ஃபிரெண்டோட வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள், அதை ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சாங் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டை கேட்டுச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் தமிழ் ஃபிரெண்டோட ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ரிக்வஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக ஹாட்டகாசமாக கேட்டுச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோட் யூஎஸ் தமிழ் .com அப்படிங்கிற மெயில் அடிக்கும், கண்டிப்பாக உங்களை மெயிலில் சென்ட் பண்ணி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யார் வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ராஜா வந்திருக்காங்க. இங்கே கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாடு சென்னையிலேருந்து வந்துருவாங்க. என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரலாம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படத்தில் தான் பாட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன விக்னேஷ் சொல்லுவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இந்த படத்தை பற்றி பேசினாவே பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு தான் வரும். அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஸோ இந்த படத்தில் யாராவது நம்ம சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா, சூரி நடிச்ச படம். ஸோ இந்த படத்துலேயே உங்களுக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கே, கேட்டு பண்ணுங்கள். இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கேயா கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ்.
அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது எங்கள் ஏரியாவுக்குள்ள பேசியிருக்கிறது. ஓகே வீக்னஸ் ஓகே. நெக்ஸ்ட் யார் எங்கேருந்து வந்து பாட்டு கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் வந்திருக்காங்க. ராகுல் தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. ஹாய் விக்னேஷ் அப்படிங்கிறாங்க. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ராகுல் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். சரி ஓகே, ராகுல் என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்கன்னா ஆரம்பம் படத்துலேருந்து எனக்காக இது ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஆரம்பம் படத்துலேருந்து கண்டிப்பாக அவங்களுக்கான சூப்பரான ஒரு பாட்டு கொடுத்தலாம். ஸோ இந்த பாட்டு யாருக்காங்கன்னா மை ஃப்ரெண்டு ரமேஷ் அண்ட் சுரேஷ் அண்ட் அஸ்வின், இவங்க மூணு பேத்துக்காகவும் இந்த பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரமேஷ் சுரேஷ் அண்ட் அஸ்வின் இவங்களுக்கு இவங்களுக்காக சூப்பரான உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டு கொடுத்துறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கான பாட்டு கொடுக்கறதுக்காக ரெடியாக ஸ்டடியாக இருக்கிறது உங்கள் ஆர்ஜி விக்னேஷ். இப்போ பாட்டு வந்து கேட்டு பண்ணுங்கள். இது யுவ தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டில் கேட்டுச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், யூஸ் தமிழ் எஃப்எம் வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷன் தாங்க யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு யாருக்காக ரெடி பாருங்க, எதுக்காக கேட்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுச்சிக்கலாம். இப்போ பாட்டு வருது கேட்கலாமா? ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுறீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா, இங்கே நிகழ்ச்சி தான் உங்கள் மனசு பிடிச்ச பாடல கொடுத்துட்டுருக்குறதே உங்கள் விக்னேஷ். ஸோ இது உங்கள் மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில் கேட்டுச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், யூஎஸ் தமிழ் எஃப்எம் வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். அதை ரெக்வஸ்ட் பண்ணுங்க ஆப்ஷன் சாங் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டு என்ன பாட்டு யாரை கேட்டு ரிகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷமாக அழகாக அட்டகாசமாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதா பார்க்கணும். சதீஷ் வந்திருக்காங்க. சதீஷ் எங்கேருந்து? தமிழ்நாடுலேருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ அதாவது தானே அந்த இப்போ என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியான் படத்துலேருந்து எனக்காக ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரியான் படம் இதில் யார்? நம்ம தனுஷ் நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மரியான் படம் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வருதே கேட்கலாமா? கேட்டுச்சு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த பாட்டு யார் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசந்த் அண்ட் அருண் இவங்களுக்காக டெடிகேட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் ஷாலினி அவங்களுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. கண்டிப்பாக ஷாலினிக்காகவும் எல்லாத்துக்காகவும் சூப்பரான சூப்பர் ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு உங்களுக்காக மரியாதை படத்துலேருந்து வருது கேட்டுச்சு பண்ணுங்கள். இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க கூட பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். ஜாலியாக சந்தோஷமாக மூணு பாட்டு கேட்டு முடிச்சு வந்துருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டு இந்த நிகழ்ச்சியில், அதாவது எங்கள் நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ் தமிழ் ஃபோன் வெப்சைட் வெயிட் பண்ணுங்கள். அதில் ரெக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷன் சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழிகள் என்ன இருக்குது, யூஎஸ் தமிழ் ஃபோனோட ஆண்ட்ராய்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் ஆண்ட்ராய்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ரிக்வஸ்ட் பாக்ஸ் மூலமாக உங்கள் மனசு பிடிச்ச வாழ்த்துக்களையும் உங்கள் மனசு பிடிச்ச பிறகு பாட்டையும் சூப்பராக கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்ஃபோட் யூஎஸ் தமிழ் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கும். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட ஷேர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாய்ஸ் கிளிப்பிங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு சூஸ் பண்ணி மூலமாக கண்டிப்பாக எங்களுக்கு வர மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாட்டையும் வாய்ஸ் கிளிப்பிங்கோட ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கான பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக ரெடியாக ஸ்டடியாக இருக்கிறது உங்கள் விக்னேஷ். இப்போ நெக்ஸ்ட் யார் இங்கேருந்து வந்து பாட்டு கேட்டிருக்காங்க பார்க்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா சிபிராஜ் வந்திருக்காங்க. சிபிராஜ் எங்கேருந்து கேட்டிங்கன்னா யூஎஸ் நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க. நியூயார்க்லேருந்து வந்துட்டுனா விக்னேஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுடைய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணுறதுனா சிவா அண்டு சுதா இவங்களுக்காகவும் சுபாஷ் அண்டு ரத்னவேல் இவங்களுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அலெக்ஸ் படம் உங்களுக்கு நல்லா வச்சிருக்கும். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்க? ஸோ நம்ம கார்த்தி நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துலேருந்து உங்களுக்கான சூப்பரான ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பேக் டு பேக்கில் சாங் வருது. ஸ்டேட்டுனா ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்கள். இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஏரியா.